டாடா மோட்டார்ஸ் பஞ்ச் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்பொழுது யாருமே இந்தளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக அது எமர்ஜ் ஆகும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 12,000 டாடா பஞ்சை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இந்த ஒரு சேல் நம்பர் எல்லா கார் நிறுவனங்களையும் பெரிய அளவில் கண்ணை உறுத்துன்னு சொல்லலாம். அந்த வகையில் ஹுண்டை நிறுவனமும் இதற்கு ஒரு நேரடி போட்டியாளரை களமிறக்கிறதாக அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இனிஷியலாக அது ஹுண்டை சவுத் கொரிய மார்க்கெட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கேஸ்பர் எஸ்யூவினோட ஒரு 4-door மாடல் தான் இந்தியாவில் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் கூடிய சீக்கிரமே அந்த கார் இந்தியாவில் வருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறதையும் அதனுடைய அஃபோர்டபிலிட்டி இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்றதாக அமையாது அப்படிங்கிறது மூலமாக தெரிவிப்படுத்தப்பட்டது. ஸோ இதனால் ஒரு கம்ப்ளீட்லி பிராண்ட் நியூ மாடல் தான் பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் கன்ஃபார்மாக தெரிஞ்சது. இந்த காரை இன்டர்னலாக Ai3 அப்படிங்கிற கோட் நேமில் அழைக்கிறாங்க. இதற்கிடையில் ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்பை ஷாட் நிறைய கீ டீட்டெயில்ஸை ரிவீல் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் இப்போ ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் மியூலோட பிக்சர்ஸ் சவுத் கொரியாவில் எடுக்கப்பட்டது. பட் கூடிய சீக்கிரமே இதற்கான டெஸ்டிங் இந்தியாவிலையும் ஆரம்பமாக எதிர்பார்க்கப்படுது. இந்த புதிய ஹுண்டை Ai3 ரீசெண்டாக டிஸ்கண்டினியூ செய்யப்பட்ட சான்ட்ரோவினுடைய அந்த ஹெவிலி லோக்கலைஸ்ட் K1 பிளாட்ஃபார்மை தான் பேஸ் பண்ணி பில் பண்ணப்பட இருக்கு. காரோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்டாக நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம், ஹுண்டை வென்யூவோட ஓவரால் சில்லோத்தை இது ரீட்டைன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாக்ஸியான ஒரு ஷார்ப்பான ப்ரொஃபைலை கார் முழுவதும் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் டிசைனில் குறிப்பாக அந்த ஸ்பிளிட் ஹெட்லாம் செட்டப்பும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த LED DRL கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெட் ஷேப்பில் கொடுத்துருக்கிறது தெரியுது. மேலும் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. மேலும் அப்ரைட்டான ரெக்டாங்குலர் ஃப்ரண்ட் கிரில், ஹை மவுண்டட் பானட், இது எல்லாமே ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி கேரக்டர் பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு கன்வே பண்ணுது. சைட் ப்ரொஃபைலையும் இந்த பாக்ஸி ஸ்டாண்ட் அப்படியே கேரி ஓவர் ஆகுது. பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்மாக நம்மளுக்கு உள்ள தேவையான அளவுக்கு ஹெட்ரூமை கொடுக்கும். கூடவே கேபின்குள்ளே ஒரு நல்ல ஏரி ஃபீலிங்கும் கொடுக்க போகுது. டுவல் டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய இந்த அலாய்வில்ஸை சுற்றிலும் ஒரு ஸ்கொயர் டி வீலாஜ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு ப்ராமினென்ட்டான பாடி கிளாடிங் பயன்படுத்திருக்காங்க. அகெயின் பியானோ பிளாக் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷாங் ஃபின் ஆண்டனா வருது. இன்ட்ரெஸ்டிங்காக சிங்கிள் பெயின் எலக்ட்ரிக் சன்ரூஃபையும் இந்த பிக்சர் தெளிவாகவே நம்மளுக்கு காட்டுது. இது கண்டிப்பாக அதோடைய கீ ரைவலாக இருக்கக்கூடிய டாடா பஞ்சை எதிர்கொள்வதற்கு ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டான பிக்சர்ஸ் கிடைக்கல. பட் ஒரு LED காம்பினேஷன் டைலாம் ஃபாக்ஸ் கிட் பிளேட்லாம் கொடுத்து ஓவரால் ரியர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்டீரியரில் இந்தளவுக்கு நம்மளுக்கு டீடைல்ஸ் கிடச்சிருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்டீரியரை ரிவீல் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் கிடைக்கல. இந்த ஒரு குறிப்பிட்ட பிக்சரில் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வழியாக பார்க்கும்பொழுது ஒரு ஃப்ளோட்டிங் இன்ஃபர்டைன்மெண்ட் யூனிட் மாதிரியான டிசைன் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேஷ்போர்டில் தான் இன்டகிரேட்டடாக கொடுத்துருப்பாங்க. மேலும் பல ஹுண்டை மாடல்களை போல இந்த Ai3 நிறைய கனெக்டிவிட்டி மற்றும் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸோட வர இருக்குது. இன்க்ளூடிங் வயர்லெஸ் சார்ஜர், அட்லீஸ்ட் ஒரு 8-inch இன்ஃபர்டைன்மெண்ட் யூனிட், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், எலக்ட்ரிக் சன்ரூஃப் மற்றும் ஹையர் வேரியண்ட்டுகளுக்கு 6 ஏர் பேக்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைமென்ஷன்லாம் இந்த புதிய Ai3 டாடா பஞ்சோட க்ளோஸாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் ஒரு ப்ராப்பரான டீசென்டான 5-seater இது இருக்க போகுது ஒன்ஸ் லான்ச் ஆகும்பொழுது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அதனுடைய ஹேஷ்பேக் சிப்ளிங்கான கிராண்ட் ஐட்டனில் வரக்கூடிய அதே 1.2 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் யூனிட் தான் இதிலையும் கொடுக்க போகிறாங்க. இது அதிகபட்சமாக 83 PS பவரை வெளிப்படுத்துது. 5-speed மேனுவல் அல்லது AMT யூனிட்டும் கொடுக்குறாங்க. இந்த புதிய ஹுண்டை Ai3 போத் பெட்ரோல் மற்றும் CNG ஆப்ஷன்லையும் கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த காருக்கான இந்தியன் டெஸ்டிங் இனிமேல் தான் ஆரம்பமாக போகுது. ஸோ கண்டிப்பாக கிரேட்டாவோட ஃபேஸ்லிஃப்டர் மாடல் அடுத்த ஆண்டு லான்ச் ஆனதுக்கப்புறம் தோராயமாக அடுத்த ஆண்டு மத்தியில் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த காரோட ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் கீ ரைவலான டாடா பஞ்சனோட ப்ரைசிங்கை கொஞ்சம் மேட்ச் பண்ணியே இருக்கும். ஸோ ஒரு 6-5 lakh rupees இன்ட்ரோடக்டரி ப்ரைஸில் இன்ட்ரோடியூஸ் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. இந்த புதிய டாடா பஞ்ச் ரைவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் இது போன்ற நிறைய அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.